from the yard. Hey guys, welcome back to our gaming channel. So இன்னைக்கு நம்ம Minecraft பகிரடிசன் சர்வைவல் சீரிஸ் தான் பார்க்க போறோம். சோ நேத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல நெதர் போர்ட்டல் கிரியேட் பண்ணிருப்போம். சோ அது பார்க்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற லிங்கை தொட்டு பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா நெதர்க்குள்ள தான் சர்வே பண்ண போறோம். சோ அதில் பாத்தீங்க அப்படின்னா நெதர் ஃபாரஸ்ட்டில் போய் நெதர் வெட்டு அது மட்டும் இல்லாமல் பிளேஸ் ராட்லாம் கலெக்ட் பண்ண போறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி சாக போறேன்னு தெரியல, சரி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஹவுஸ்க்குள்ளே போய் கிரியேட் பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக்கும் அது மட்டும் இல்லாமல் லெப்பீஸுமே தேவைப்படுது. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரியேட் பண்ணிட்டேன் கைஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு அப்சடைல் ஸ்டோனும் அது மட்டும் இல்லாமல் ஒரு புக்கும் ரெண்டு டைமண்ட் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கிரியேட் பண்ணிடலாம் என்கேஜ்மெண்ட் டேபிள். சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்குவாடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பவ்வும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பவ் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இனிமே ஈஸியாக கில் பண்ண முடியும். ஸோ ரெண்டுக்கு மட்டும்தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ செஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சரி நம்மகிட்ட லைஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 லைஃப் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ண அளவுக்கு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்வீல் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அன்வீல் எங்கே இருக்குது இந்த இருக்குங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்குவாடும் ஸோ லெப்பீஸ் வச்சுட்டோம் பாருங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்குவாட் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பவுமே நான் பண்ணிட்டேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த புக்கும் லெப்பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்குவாடை போட்டுக்கலாங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்குள்ளே அடித்தாங்க போதுன்னு தெரில. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சர்வே பண்ணுறதுக்கு இந்த கேரட் எடுத்துக்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளம்பிடலாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் ஸ்டைலில் என்ன போன வாட்டி நம்ம வந்து நெதர் போர்ட்டல் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்கரேஷனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் நெதருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெதர் போர்ட்டல் பண்ண அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஸ்டாச்சு மாதிரி அந்த இது பண்ணியிருக்கேன். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாவா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் நிறையவே பண்ண வேண்டியிருக்கு. சரி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நெதர் வேர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க வேண்டியிருக்கு. சிம்பிளாக போர்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ் ராடுமே நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லார்ஜ் செஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் எல்லாமே கலெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்கும். ஸோ என்டர்மேன் வேறு நிற்க அவனை பார்க்காமலே அப்படி கண்டுக்கிடாமலே போயிடுவோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாதை போட்டு வச்சிருக்கேங்க. ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நேற்று வீடியோவே வரல. ஸோ ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ கிரியேட் பண்ணும்போதே கீழே கீழே விழுந்து டெத் ஆயிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நான் கட்டியிருக்கேன். ஸோ இது காமிச்சா அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போகும். அதனால் இதை காமிக்காமல் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணுற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகலாம். ஸோ இப்போ எங்கே போகிறது அப்படின்னு தெரில. நானே பண்ணி வச்ச இடமே எனக்கே மறந்து போகுது. சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கிட்டு அந்த சைடு தாங்க போகணும். ஸோ பிக்லின் வேறு நிற்கா. சரி அவன் அட்டாக் பண்ணக்கூடாது. அவன் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ணிடுவான். ஸோ கண்டுக்கிடாமல் அப்படியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம விட்டுருவான். அதனால் அவனை அட்டாக் பண்ண தேவையே கிடையாது. சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இங்கே மிகப்பெரிய ஒரு குழி மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இறங்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டனல் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். இந்த டனலை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்ட ஒரு செடி மாதிரி போட்டு வச்சிருக்கேங்க. ஏன்னா இது மறந்து போயிருது. எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பக்கம் மாதிரி இருக்கிறதுனால ஸோ அங்கிட்டு மறந்து போயிருது. அதனால் ஒரு செடி மாதிரி முன்னாடி போட்டு வச்சிருக்கேன். சரி இப்போ இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி போகலாம். ஸோ இது வந்து வந்த பாதைங்க. ஐயோ என்னடா இது. சரி இப்போ திரும்பிட்டு அந்த சைடு தான் நம்ம போகணும். சரி அந்த லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறாங்க. ஸோ தேவையில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போயிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக போயிடலாம். ஸோ ரைட் சைடு திரும்புறதுக்கு பதிலாக நான் லெஃப்ட் சைடு திரும்பிட்டேன். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது இதில் போடுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு ஏரியானா சைடு ஃபுல்லாகவே லாவா. ஸோ ரொம்ப ராட்டி இந்த பக்கம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தாகி தான் போட்டேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதை போடுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் போட்டிருக்கலாம். பட் ட்ராக் போடுறதுக்கு நம்மளுக்கு அயன் நிறையவே தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையில்லாமல் நம்ம நடந்தே போயிடலான்னுங்கிறது தான். ஸோ ட்ராக்கே போடலை. சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் இருக்குது, அதுவுமே கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த டனல் போடும்போதெல்லாம் இல்லை இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கு. சரி இந்த சைடு நம்ம போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஏற்க மார்க்க போட்டு வச்சிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெதர் ஃபாரஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டனலை நான் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணேன். ஸோ பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம நெதருக்கு வந்துட்டோம். நம்மளை வரவேற்கிறதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் கரெக்டாக நிற்குது. சரி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பை கக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு டேட்டை வச்சு அடைச்சிட்டு நம்ம கொஞ்சம் இதே இப்போ எடுத்துக்கலாம் கேரட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்டாக் பண்ணலாம். டே எப்பரா இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்தோடனே வரவே திருச்சு. சரி இது அடித்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளேஸ் ராட் கிடைக்கும். சரி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொண்டுலாமா கொண்டுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்லின் இருக்கான். ஸோ அவனை அடிக்கக்கூடாது. அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ண வருவான். ஸோ தேவையில்லாத ஒரு விஷயம்.
விஷயம். அதனால அவனை கண்டுக்கிடாம அப்படியே நம்ம பேர் வண்டி தான் ஒரு பிளேசர் இருக்கு. சரி அதை கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்தோடனே நமக்கு கிடைச்சிருச்சு. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படினா இந்த இடத்துல தான் அவங்க போட்டு வச்சிருக்கேன். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கு. பட் இவன் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வேறு நிற்கும். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. சரி இந்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா அடைச்சி விட்டுட்டு இங்கே ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவோம். ரெண்டு பேர் நிற்காங்க. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கொன்றுவாங்க வெளியே போனாலே. நெருப்பை மட்டும் கக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களை அடிச்சிடலாம். பட் நெருப்பை கக்கி விட்டுருந்தாங்களா பாதி லைஃப் கம்மியாகிடுது. இங்கிட்டு ஒருத்தனும் இருக்காங்க. சரி இவனை பார்த்திங்க அப்படின்னா கில் பண்ணிடுவோம். ஐயோ மேலேயே பட்டுருச்சிங்க. சரி டேட்டா வச்சு பார்த்திங்க அப்படின்னா அண்டை கொடுத்துடலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வராங்க. இந்த மோபலம் ஃபார்ம் ஆகிற ஏரியா இங்கே தான் இருக்கும் போல. ஸோ எக்கச்சக்கமான பேர் இந்த சைடு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மறைஞ்சிட்டு தான் இருக்கேன். டே கிட்ட கிட்ட வந்துடாதீங்கடா. இவனை பார்த்திங்க அப்படின்னா பிளாக் இஸ் இவங்க ஸ்கெலிட்டன். இவன் வேறு பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா பிளாக் ஆட்டாக வரும். ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் காலியாயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபுட்டு ஈட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வேலை கேரட்டை கொண்டு வந்தாங்க. ஐயோ டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, செத்து செத்து ஆட மாதிரி தாங்க இருக்குது. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கொண்டுட்டாங்க. அந்த பிளேஸ் தலையம் இருக்கானே அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கொண்டுட்டான். சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே நம்ம உள்ளே போயிட்டு அதை கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பியாக இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டை பார்த்தாச்சு. ஸோ கோல்டு ரெண்டு இது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஹார்ஸ் ஆர்மரும் இருக்குது. டே எவனும் அட்டாக் பண்ணிடாதீங்களா, இப்போ தான்டா பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எடுத்திருக்கேன். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெதர் ஒர்க் எடுத்துகிட்டா மட்டும் போதும். ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம காலி ஏறலாம். டே எவனும் வந்துடாதீங்களா கிட்ட கிட்ட, நமக்கு லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஏறிடலாம். ஸோ இப்போ இங்கிட்ட தான் இருக்குது, எந்த பக்கம் போகிறோன்னே தெரியல. எல்லாமே ஃபுல்லாக டார்க்காக இருக்கா. ஐயோ இவன் வேறு நெருப்பை கக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதாக வந்து ரெண்டாவது வாட்டி டெத்தாக இருக்கேன். சரி இது புதுசு கிடையாது, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதை கிரியேட் பண்ணும்போதே நிறைய வாட்டி டெத் ஆனது. இது வந்து புதுசு இல்லை. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்ட ரெண்டு பேர் இருக்கான். ஸ்கெலிட்டன் வேறு வந்துட்டானே, டே இருக்கா அவனை கில் பண்ணுறேன். இவனை வேற கில் பண்ண முடியல, கில் பண்ணியாச்சுங்க. ஸோ நல்ல வேலை பார்த்திங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பண்ணனால ஸோ ரெண்டே அடியில் செத்துடுறாங்க. சரி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே நெருப்பை கக்கிறான். இவன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாகவே பார்த்திங்க அப்படின்னு இந்த இடத்துல சர்வே ஆயிடலாம். இவன் இருக்கிறனால தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தயாராகிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவோம். ஸோ ஃபுட்டு வேறு நமக்கு கம்மியாக இருக்குது, ஹார்ட் வேறு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியுமே போய் அவனை அடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வேலை நம்ம டைமண்ட் ஆர்மர் போட்டு வந்தோம். ஸோ ஓரளவுக்கு அடி தாங்குது. இது வந்து என்கன்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும். சரி மேலே போகணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெலிட்டன் வேறு இருக்காங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி இவனை பார்த்திங்க அப்படின்னா ஒரே அடியில் செத்துட்டான். சரி இப்போ வந்து மேலே போகிறோம். அதனால் டேட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ டேட்டும் கொண்டு வந்து நல்ல ஒரு விஷயம் தான். 39 டேட் இருக்குது. இந்த மாதிரி நிலமை வரும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் டேட்டே முன்னெச்சரிக்கையாக கொண்டு வந்தேன். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டே என்னடா எல்லாம் ஒன்று சுற்றி இங்கேயே நிற்கிறீங்க, இவன் கீழே தான் போயிருக்கா மேலே வருவோம் அப்படின்ட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. ஸோ முட்டுச்சந்து வேறு இருக்க, இவன் வேறு பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டான். ஸோ பிளாக் ஆட் வேறு வந்துருச்சு. இன்னும் நம்ம போய் சாப்பிட வேறு செய்யணும். சரி நம்ம ஒரு பக்கம் ஒதுங்கிறோம், கீழே திருப்பி வந்துட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. நம்ம இன்னும் பயிற்சி வேண்டும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ப்ரோ பிளேயராக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல தப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸோ சுற்றியுமே இனிமே தான் இருக்காங்க, கீழேயும் வந்துட்டாங்க. டே என்னடா இப்படி பண்ணுறீங்க, திருப்பியுமே நெருப்பை கக்கி விட்டுட்டாங்க. இவங்ககிட்ட தப்பிக்கிறதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அந்த சைடு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட வந்துடாதீங்களா, டே இவன் வேறு வந்துட்டாங்க. இவன் தான் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு, இவங்க ஒரு அடி அடித்தோம் அவங்களா. ஸோ சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா 4 பேர் வந்துடுவாங்க. இவன்கிட்டருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரில. ஸ்குவாட் எடுத்துருவோம், டே அட்டாக் பண்ணாதரா, டே டே எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயமாக இருக்குங்க. ஸோ மெகா கிரீம் வேறு வந்திருக்கு, அதுவுமே இருக்கணும். இவன் ஒருத்தன் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேர் வராங்க, அதுக்கடுத்து கொச்ச கொச்சன்னு வந்துருந்தாங்க. டே டே பொறுமை பொறுமை, எத்தனை பேருங்க இருக்காங்க, எக்கச்சக்கமும் கொச்ச கொச்சன்னு வந்துட்டாங்க. சரி இப்போ ரீஸ்பேன் கொடுத்து திருப்பி வந்துடும். நல்ல வேலை பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் பாயிண்ட் பக்கத்துலேயே செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்மர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கிட்டு தான் கிடக்கு, திருப்பியுமே நம்ம போக முடியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு இருக்கிற எல்லா ஆர்மருமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பூட்ஸ் லெகின்ஸுமே நம்ம போட்டுக்கலாம். டே வந்து தொலைடா வந்து வர மடக்குங்க, என்னடா இது வர வேறு மடக்கு. சரி பூட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ லெகின்ஸை மட்டும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு, கஷ்டமாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு திருப்பியுமே நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எக்யூப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எப்படி பண்ண போகிறனே தெரில. இந்த நெதர்வேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டல் வேறு ஈஸியாக பண்ணிட்டேன், பட் அதுக்குள்ளே சர்வே பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பயிற்சி வேணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ வேறு லெவலில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா வச்சு சேராங்க உள்ளேயே. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அங்கே போய் காமிக்கிறேன். ஸோ நெதர்வேட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துட்டு காலி பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு பிளேஸை கொண்டுட்டு பிளேஸராக எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன். சரி இப்போ வந்து நம்ம செத்த இடத்துக்கு திருப்பியுமே வந்தாச்சு, கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்கு இந்த இடத்துக்குமே. ஸோ எத்தனை பேர்த்த கொண்டுட்டு வந்திருக்கேன்னு எனக்கே தெரில. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த வரவனா போகிறவனா அடித்து கொண்டுட்டு கீழே இறங்கியிருக்கேன். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மெகா கிரீம் இருக்குது. ஸோ நல்ல வேலை நல்லதுமே கிடச்சிருச்சு. ஸோ ஒரே ஒரு பிளேஸ்ராட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரக்டருமே இருக்குது. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு இவன் போகிறாங்க, யாராவது பிளாக் ஸ்கெலிட்டன். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து அந்த சைடு போகும். ஸோ எப்படியாச்சும் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அந்த
நெதர் வேர்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துட்டு நான் வெளியேறிடுவேன். ஸோ இந்த பக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம மேலே ஏறிருக்கோம். ஸோ திருப்பியுமே பார்த்திங்க அப்படின்னா டேட் வச்சு கரெக்டாக மேலே ஏறிடுவோம். டே அவனுக்கு நிற்காதீங்கடா, எங்கள் இவன் வேறு நிற்கான பிளாக் இந்த பிளாக் ஸ்கெலிட்டனு, இவன் பேர் என்னன்னு சத்தியமாக தெரியல, இவனுக்கு பேர் பிளாக் ஸ்கெலிட்டன் தான். சரி இவனை பார்த்திங்க அப்படின்னா கொன்று விட்டுலாம். ஸோ கொன்னாச்சு இவனு வேற. சரி இவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அடியில் செத்துரு தான். ஸோ ஹார்ட்டை வேறு கம்மி பண்ணிட்டாங்க ஒரு ஹார்ட்டை. சரி இப்போ திருப்பியுமே மேலே ஏறுவோம், நல்ல வேலை டேட் வேறு கொண்டு வந்தேன், கஷ்டமாக இருக்குது, இது எப்படி நெதர் வேர்ட் வேறு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. சரி கரெக்டாக எங்கடா இருக்குது, இங்கங்க சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரே இடம் மாதிரி தான் தெரியுது. சரி ரொம்பவே டார்க்காக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்த ஏரியா, இங்கே வேறு பிளேஸ் வேறு நிற்கான், டே டே வாடா வாடா கரெக்டாக இந்த இடத்துல முட்டு சேர்ந்து தான், இங்கே வச்சு அவனை பார்த்திங்க அப்படின்னா வச்சு செஞ்சிடலாம், கரெக்டாக இருக்கானா அடித்தோம், இன்னும் சாவலங்க செத்துட்டாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கான், அவனுமே நம்ம கொண்டு விட்டலாம். சரி மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ பிளேஸ் வேறு கிடைக்கல, இங்கே தாங்க பார்த்திங்க அப்படின்னா சுவாமி அவங்க ஸ்பேனாராக அந்த பாயிண்ட்டே இருக்குது. டே 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 பொறுமையாக பண்ணுங்கடா, என்னடா இது எல்லாம் கொச்ச கொச்சன்னு இருக்காங்க, பின்னாடியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வச்சு செய்கிறாங்க, ஏன்னா அவங்க பாயிண்ட்டே இங்கே தான் இருக்குது, ரீசிவெண்ட் பாயிண்ட் மாதிரி. ஸோ அதாவது ஸ்பேனாரா பாயிண்ட் மாதிரி இங்கே தான் இருக்குது. டே 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 இருங்கடா அங்கிட்ட நான் பேர் தான், இவன் வேறு வந்துட்டாங்க. ஸோ டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, வச்சு செய்கிறாங்க. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் உள்ளே போயிட்டு நம்ம எங்கெல்லாம் விட்டோமோ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உள்ளே சர்வே பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி இப்போ வந்து திருப்பியும் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அங்கே போய் காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கெலிட்டன் இதெல்லாம் ஆர்மர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவன் பிளாக் ஸ்கெலிட்டன் போட்டிருக்காங்க. ஸோ கடுப்பாயிருச்சு, டே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன், நீ அசால்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன்ட்டு. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே நான் வந்துட்டேன். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெதர்வெட்டு தேட்டருக்கு அது அந்த இடத்த தேடி போகலாம். ஸோ இங்கே மேலே படி இருக்குது பட் அங்கே இருக்காது, ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா படி கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அந்த பிளாக் ஸ்கெலிட்டன்லாம் இருக்காங்க. சரி இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களை கொண்டுருவோம், அவங்க நம்மளை பார்க்கல. ஸோ அவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு விட்டுலாம். ஸோ எத்தனை பேராக இருக்கீங்க, கொச்ச கொச்சன் இருக்காங்க மொத்தமாக. சரி இங்கே ஒருத்தன் வர வரான், டே 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 கொண்டாச்சுங்க. ஸோ பிளாக் அந்த பிளாக் ஹார்ட் வேறு வந்துருச்சு. சரி நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேரட்டை சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மிச்சம் உள்ள எல்லாத்தையும் கொண்டுடலாம். ஸோ இது போயிட்டு அவன் போயிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இது இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் இது போயிடும். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வேறு வந்துட்டான். ஸோ அவங்க கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா சாவடிச்சிடலாம், வாடா 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 கரெக்டாக வந்துட்டாங்க. சரி செத்துறான். ஸோ இவன்ட்ட வேறு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் ராடர் வேறு இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா போய் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ அங்கே ரெண்டு ஒரு ஸ்கெலிட்டன் அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஸ்கெலிட்டன் வேறு இருக்கான். ஸோ எப்படி அவங்களுக்கு சாவடிக்க போகிறேன் தெரியல. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வேறு வராங்க. சரி இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் தான் இருக்கான். ஸோ அவனுமே சாவடிச்சிடலாம். ஸோ எத்தனை பேர் கொச்ச கொச்சன் இருக்கீங்க, அந்த ஒரு ஸ்பேனிங் பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களாம் ஸ்பேன் ஆக மாட்டாங்க. ஸோ இவன் வேறு வந்துட்டாங்க, டே 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 இரா 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 கரெக்டாக இரா, ஐயோ பிளாக் அந்த ஹார்ட் வேறு வந்துருச்சு. சரி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கொண்டு நல்ல வேலை பார்த்திங்க அப்படின்னா பவு கொண்டு வந்தேன். ஸோ ஸ்குவாட் மட்டும் கொண்டு வந்தேன் அப்படின்னா ரொம்பவே ரிஸ்காக இருக்கும். ஸோ ஏன்னா எனிமிலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம கொள்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பவு தான் ரொம்பவே தேவைப்படுது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் வேறு வந்துட்டான். சரி இவனை கொண்டுலாம், கொண்டுட்டு இவன்ட்டு ராடு கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ ராடு வேறு இல்லையே. சரி எங்கடா இருக்கீங்க, எங்கேயுமே அந்த நெதர்வேட்டே காணும். ஸோ இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கு, அவனை பின்னாடி இருந்து போட்டு தெரியலாம். சரி இவனுமே போட்டாச்சு. சரி எங்கிட்டா இருக்குது அந்த ஒரு நெதர்வேட்டு. ஸோ நானுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்க, பட் அந்த நெதர்வேட்டு தான் இல்லை, பட் நான் வந்த ஏரியா தான் இருக்குங்க. ஸோ இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேனிங் பாயிண்ட் இருக்குது, இந்த பக்கம் போகக்கூடாது. சரி தேடி அலைவன் எங்கிட்டலாம் இருக்குன்ட்டு. ஸோ இவன் வேற வேற வர வரானே, டே டே இருறா இவனை கொண்டுலாம். சரி இங்கே தாங்க இருக்கு கல்லை வேலை பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டேன். சரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றா எடுத்துடலாம், எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஸோ மொத்தமாக டோட்டலாக சரி இங்கிட்டையுமே எடுத்தாச்சு, அந்த படிக்கு அங்கிட்டு தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நெதர் வெட்டு படிக்கடியில் தான் இருக்கும். ஸோ வேறு எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க, எல்லா இதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் இருக்கும். சரி அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிக்கின் வேறு இருக்கான். ஸோ அவனை நம்மளை சாவடிக்க மாட்டான், அந்த ஒரு தைரியத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா வெளியே போகிறான். டே எவன் வந்துடாதீங்கன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வேறு பார்த்திங்க அப்படின்னா இருக்கான். சரி அவனை பார்த்திங்க அப்படின்னா அப்புறமா டீலிங் பண்ணிக்கலாம். சரி சரி இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 19 கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வேறு நிற்கிறான். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அடிச்சிருமா, ஐயோ இவன் மேலே வேறு அடிச்சிட்டேன், டே 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 கோப்படாதான் தெரியாமல் தான்டா அடித்தேன், ஐயோ இவன் வேறு நம்மளை ஹார்ட்டை கம்மி பண்ணுறானே, டே 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 மொத்தமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நெதர்வேட் கண்டுபிடிச்சேன். ஸோ நம்மளை கொண்டே போட்டாங்க, நைட் டைம் வேறு ஆயிடுச்சு. சரி நம்ம பார்த்திங்க அப்படின்னா தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஓடியே போய் அதை எடுத்துகிட்டு எவன் கண்ணிலையும் மாட்டாமல் வெளியே வந்துட வேண்டியதான், ஏன்னா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ திருப்பியுமே உள்ளே போயிட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா கடுப்பாயிரும். சரி உங்களுக்கு காமிச்சது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டெத் ஆனது மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஸோ நான் நிறையவே டெத் ஆனேன், பட் நான் காமிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ அங்கங்கே கட் பண்ணி போட்டுட்டுருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த நான் விட்டுட்டு போன ஆர்மர்லாம் ஒரு இடத்துல கிடக்கும், அதை எடுக்கிறதுக்கே போவேன், பட் அங்கேயுமே நம்மளை கொண்டுருவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த சீனில் நான் கட் பண்ணிவிட்டு ஸோ முக்கியமான சீனை மட்டும் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சரி இப்போ உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டு நான் வெளியேறிட்டு இருக்கேன். எவன் கடலையும் மாட்டில் நல்ல வேலை, இந்த வாட்டி மாட்டியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கொண்டிருப்பாங்க. சரி கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹவுஸ் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹவுஸ் பக்கத்தில் வந்தாச்சு. சரி கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெதர் வேட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே
இங்கே தான் பார்த்திங்க அப்புறம் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்த்திங்க அப்புறம் எக்கச்சக்கமாக நம்ம பண்ணலாம். சரி, இப்போ எல்லா டேட்டுமே நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ரெண்டு சைடாக தான் நான் வைக்க போகிறேன். சரி, இங்கிட்டு பார்த்திங்க அப்புறம் கொஞ்சம் டேட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த சைடு மாரி ரிமூவ் பண்ணி விட்டுலாம். சரி, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்புறம் எடுத்துட்டு வந்து இந்த டேட்டை பார்த்திங்க அப்புறம் இங்கிட்ட வைக்கலாம். ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்புறம் நெதர் வெட் வளரும். சரி, இதுமே பார்த்திங்க அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வச்சாச்சு. ஸோ நெதருமே வச்சாச்சு, நெதர் வெட்டுமே வச்சாச்சு. ஸோ இதை வச்சு தான் பார்த்திங்க அப்புறம் பேசிக் போர்ஷனே நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த காரணத்துக்காண்டி தான் பார்த்திங்க அப்புறம் இது உள்ளே போய் இவ்வளோ ரிஸ்க்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. ஸோ சர்வை பண்ணுறதுக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெதர் போர்ட்டல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நடப்பு பேசியூ.